செலம சுத்த ஆரம்பிச்சிட்டா அண்ணன் தம்பிங்கறதே மறந்துறது. எனக்கே சந்தேகமா இருக்கு. ரெண்டு பேர் நிஜமா தான் அடிச்சுக்கறீங்களோன்னு. பப்பா பப்பா. இந்தாங்க. அது என்னது? ஜூஸ். யாருக்கு? தம்பிக்கு தான். உடம்ப மெயின்டெய்ன் பண்றீங்க. ஓகே வெரி குட். அதான் நம்மளே போட்டு தாக்குறீங்க. பாத்தீல இத பாருங்க. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, உங்களுக்கு ஜூஸ் தரேன். தம்பிக்கு வர வர காபி டீ எல்லாம் பிடிக்கிறது இல்ல, அதான் ஜூஸ் கொடுத்தேன். நல்லா கவனிங்க அண்ணா. இந்த வேணும்னா நீ குடி. ஏய் குடிரா. ஏய் சிவா, அவன் என்ன சொல்றான்டா? வா டிரஸ் மாத்திட்டு என்னன்னு போய் பார்க்கறோம். என்னங்க? ஐயோ ஐயோ, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே! என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே! ஐயோ என்னங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? அவசரப்படாத. போலீஸ் சொல்லியா ஜடா? நான் ஒரு ராட்சச தேவதை ஜாதிதான். சோகம் தூசா ஓடும் ராசா ஜாலிதா. மக்களோட வரி பணத்துல இப்படி விளையாடிருக்கீங்க, அதுக்கு கவர்மெண்ட் ஊழியர். நீங்களும் வடந்த. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா சார். ஏங்க போய் சொல்றீங்க? போடாத ரோட்டை போட்டிருக்கீங்க, கட்டாத பிரிட்ஜ் எல்லாம் கட்டிருக்கீங்க, தூர்வாராத குளத்தெல்லாம் தூர் வாரிருக்கீங்க. இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வாங்குறீங்க? இப்ப நான் நினைச்சேன்னா உங்களை மட்டும் இல்லை, அந்த ஆறுமுகத்தையும் கம்பெனி வைக்க முடியும். ஜாக்கிரத, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கூடாது. சரி சார். இதுக்கு நீங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாணிக்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். நீ அங்க வச்சுக்கிறேன். தெரியாம செஞ்சதெல்லாம் ஊருக்கெல்லாம் சொல்லி உங்களை அவன் உங்களை கம்பி எண்ணெய் வைக்காம விட மாட்டானா? விடமாட்டானா? 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 விடமாட்டானா?
என்னங்க ஃபோன் பண்ணீங்களா? எங்க வந்துட்டு இருக்காங்களா? வத்தல குண்டு தாண்டி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இன்னும் ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க. பொண்ண பார்க்கணும் போல இருக்கு. இதுவரைக்கும் 50 தடவை மேல பண்ணியாச்சு. பண்ணுங்க. அப்பா. ஓ. பெரியகுளம் தாண்டி வந்துட்டு இருக்கீங்களா? அப்போ 5 நிமிஷத்துல வந்துருவீங்க. சரிப்பா. சரியா? ஐயா, என்னடா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே டிஃபன் ரெடி. இட்லி, வடகரி, பொங்கல், கிச்சடி, தோசை, ஊத்தப்பம், கொழுக்கட்டை, குழிப்பணியாரம், வெள்ளை பணியாரம், கருப்பட்டி பணியாரம், பால் கொழுக்கட்டை, அதிரசம், சுண்டல், மெதுவடை எல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கு. ஆமாண்டா, அதுதான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் செய்ய சொல்லியிருக்கா. சரி சரி, இதெல்லாம் எடுத்து டேபிள் மேல வையி, கொஞ்ச நேரத்துல வந்து. சரிங்க ஐயா. என்னடா எருமை கிராஸ் பண்ணுதா? சடன் பிரேக் போடுற? இல்ல பாப்பாதான் ஆரம்பிச்சிட்டாளா? ஸ்வேதா, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்போம்மா. இப்ப பசிக்குது. வரேன் தாத்தா. என்ன இது தட்டு? ஸ்டூபிட், எடுறா போய் என் ஐட்டத்தை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. ஓ, இந்தியன் டோனட். என்ன ஸ்வேதா, வந்த ஆசை நிறைவேறுதா? அப்பா, கொஞ்சம் பேசாம சாப்பிட கொடுங்கப்பா. ஐயா, ஊத்தி தரணுமா? டேய், இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கியா? நானே ஊத்திக்கிறேன் போ. சரிங்க ஐயா. டேய், நாளைக்கு வரும்போது ஷேவ் பண்ணிட்டு நீட்டா வரணும். தெரியுதா? சரிங்க. உன் ட்ரெஸ் கூட மாத்தணும்டா. போ, உடம்பும் ஆளும். ஏ மாமா, இந்த மாதிரி நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? இங்க வந்துருங்க மாமா. இங்க பாருமா, இந்த ஊரு வேணான்டா. நான் அமெரிக்காக்கே போனேன்.
ஆனா உன் புருஷன் தான் விட்ட இடத்துலயே பிடிக்கணும்னு இங்க வந்தான். இப்போ இவ ஆசைப்பட்டான் தான் இங்க வந்திருக்கேன். என்ன ஸ்வேதா, சீக்கிரம் கிளம்பலாம் இல்ல? மாமா, தெரியாம கேட்டுட்டேன், இப்பதானே வந்திருக்கீங்க. ஸ்வேதா சாப்பிடட்டும். அப்பா உங்க ஆசைப்படி செய்யுங்க, ஆனா இப்ப கொஞ்ச நாள் இங்க இருங்க. சரிடா. வாங்கி சாப்பிடு. இந்த பணம், இது உனக்கு பணம், எனக்கு வெறும் பேப்பர். நீ எப்ப பாரு இப்படியே சொல்லு. டேய் சின்ராசு, என்னண்ணே இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தானடா? ஆமா, நீங்க தான் சாப்பிட கொடுத்தியா சாப்பிட கொடுத்தேன்னு கேக்குறீங்க. காலையில் கூட ரெண்டு பண்ணு கொடுத்தேன், அதை சாப்பிடாம பிச்சை ஏமுஞ்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஏதாவது தத்துவம் பேசிட்டு இருக்கேன். ஆனா வெளியூர்காரங்க வந்தா மட்டும் அதை வாங்கி கூட இதை வாங்கி கூட ஒரே தகராறு. டேய், அவனுக்கு என்னடா தெரியும், வெளியூர்காரனா தானே உள்ளூர்காரனா தானே, அவன் யார்கிட்ட எதை வாங்கினா என்ன? நீயே அந்த காசை அவன்கிட்ட கொடுத்துரு. சரிங்கண்ணே, நியாயத்துக்கு நல்லவரா இருக்க, நமக்கு நல்லதான். இந்தியா நல்லா தான் இருக்கு, ஆனா இங்க இருக்கிற மக்கள் தான். தம்பி என்ன சார் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர? என்ன பேனர் இது? எங்க தலைவர் பேனரு. உங்க தலைவரா? யாரு? கொஞ்சம் காமி. இவருதான் இந்தியாவின் எதிர்காலமே. இவருதான் இந்தியாவின் எதிர்காலமா? என்ன ஆரம்பமே சரியில்லை. இந்தியாவின் எதிர்காலம் இவர்கிட்ட இருக்கு, உன் எதிர்காலம் யார்கிட்ட இருக்கு? என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மேலையும் கீழையும் பாக்குறாரு. இதை பார்த்துட்டு என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. மக்களின் பாதுகாவலரே. மக்களின் பாதுகாவலர்னா என்னன்னு தெரியுமா? காலையிலே நான் தான் கிடைச்சனா? நாட்டுக்கு எவன் ஒருத்தர் நல்லது பண்றானோ அவன் தான்டா மக்களின் பாதுகாவலன். புதுசு புதுசா என்னென்னமோ சொல்றாரு. டேய், அதையும் காட்டுறா. வேணாம் சார். காட்டுறா. காட்டுன ஏதாவது சொல்லுவீங்க சார்? அட காமிடா. பாருங்க, தமிழகத்தின் முகவரியே. ஆமா, உங்க வீட்டு முகவரி என்ன? முகவரினா? அதான்டா அட்ரஸ். 18 வீரகாளியம்மன் கோயில்னு நினைக்கிறேன். உன் வீட்டு முகவரியே அவனுக்கு சொல்ல தெரியல, இதுல நீங்க தமிழகத்தின் முகவரிய சொல்ல போறீங்களா? டேய் போடா, போய் உன் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் பாரு. இவர்தான் சரியான ஆள். தலைவா, 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 உன்ன காலை விட்டுறீங்களே தலைவர். ஒரு தலைவனை தள்ளிட்டு உடனே இன்னொரு தலைவனை உருவாக்குறீங்களேடா. போடா, போய் உழைச்சு முன்னேற வழியப்பாருடா. போடா, எது சொன்னா போடா. ஊரே மத்தி எல்லாம் பண்ணிட்டா நீ நல்லவன் ஆயிடுவியா? என்னடா பாக்குற, உயிரோட மதிப்பு தெரியாம ஒவ்வொருத்தனா சாகடிச்சிட்டு இருக்க. போதும், நிப்பாட்டிக்க. இல்ல ஜாக்கிரதை.
மாயமாக தெரிகிறது என்ன வெயில் வருகிறது. ராமசாமி போறா தம்பி. என்ன சார் உன் பேர் என்ன? ராமசாமி. என்ன ஆளை பார்க்காம என் பேரை சொல்றான்? ஒருவேளை பெரிய மோடி மஸ்தானா இருப்பானோ? என்ன பார்க்கறான்? தப்பான இடத்துல வந்து உட்காந்துட்டோமோ? என்ன மேலையும் கீழையும் பார்க்கறான்? கண்ணாடி கூட. ஆஹா, ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. என்ன நடக்க போகுதோ? இந்தா நல்லா இருக்கோ. ஓட்டுக்கிறது எங்க கண்ணாடி இல்ல. என்ன யோசிக்கிறேன்? நேரம்டா. ஒரு நிமிஷம் உள்ள உள்ள இது யாரு தெரியுதா? ரவீந்திரநாத் தாகூர். நமது நாட்டு தேசிய கீதத்தை எழுதியவர் இவர் மாதிரி இருக்கானா? ஒரு தடவை ஒரே தடவை சுத்திட்டு வர. ஒரு தடவை ஒரு தடவை என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. கண்ணாடி பேரு சிவமயமாக பைத்தியக்காரெல்லாம் தத்துவம் பேசுறான். என்ன பண்றது? ஊர்ல ஒருத்தனும் சரியில்லை. இவனுங்களை வேற விதமா டீல் பண்ணி தான் திருத்தணும். ஹலோ ஹலோ. யார் யாரே? ஏன்பா இங்கே டீ குடிக்கிற கடை இருக்குன்னாங்களே, எங்கே இருக்கு? என்னடா நம்ம டீ கடைக்கு வந்த சோதனை. யார் இருந்தாலே சார் நெசமாக தான் கேட்குறீங்களா? ஆமாம்ப்பா, டீ குடிக்கலான்ட்டு வந்தேன். டீ கடை எங்கே இருக்கு சார்? இந்த ஊரில் 20 வருஷமாக டீ கடை வச்சுருக்கேன். டீ கடைக்கே வந்து டீ கடை எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமாண்டா, இந்தியாவில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு அடுத்த மேல பழிய போட்டுருவான். இந்தால என்ன சொல்றான்? ஆமா, உன் பேர் என்ன? சின்ராசு. உனக்கு பேர் வச்சிருக்க? கடைக்கு பேர் வச்சிருக்கியா? கடைக்கலாமா, பேர் வைப்பாங்க. என்ன மாதிரி இன்டர்நேஷனல் கஸ்டமர் வரும்போது இங்கிலீஷ்ல போர்டு வைக்க வேணா? ஐயா எங்கிருந்து? ஹாய். இந்த கேள் யாரு? அது என் பொண்டாட்டி, பேர் உமா. உமா? ஐயோ உமா இல்ல சார், உமா. வாட் மேன் உமா? உமா உமானா? ஓ கிஸ். ஓகே கம் ஆன். உடியா உடியா உடியா. ஐயோ ஐயோ, பார்த்தா நல்லா படிச்சவர், வெளிநாட்டுல இருந்து வந்தவர் மாதிரி இருக்காரு. நீ ஏன் தப்பா எடுத்துக்கற? பரவாயில்லையே, உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கே. ஐ லவ் உமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆரம்பத்தில் அப்படி தாண்டி இருக்கும், பெருசு நம்பி கையை கூட கொடுக்காது. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? டீயா காஃபியா? கிளாஸை நல்லா கழுவி ஒரு பிளாக் காஃபி போடு. பிளாக் காஃபினா என்ன சார்? டேய் கரு காஃபிடா. அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே சார். எந்த நாட்டிலிருந்து சார் வந்திருக்கீங்க?
அமெரிக்கா அமெரிக்காவா என்னடா அமெரிக்கான்னா வாய புலக்கற முன்னேறத்துக்கு முயற்சி செஞ்சா நாமளும் அமெரிக்கா மாதிரி வளரலாம் சார் அப்படி அந்த அமெரிக்காவில் என்ன சார் இருக்கு இரு குடிச்சுக்கிட்டே சொல்றேன் காசு அமெரிக்கால எதையுமே சும்மா சொல்ல மாட்டாங்க வரதா உம்மா இந்தால உம்மா ஓட மாட்டேங்கறானே உனக்கு நல்லா வேணும்டா இதுக்கு தாண்டி பூ போட்ட பொட கட்டிட்டு முன்னாடி நிக்க வேண்டாம்னு சொல்ல போடுல காசு கொடுக்காம எல்லாத்தையும் கெடுத்துறோம் போல இருக்க வா 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 என்னடா காசது இறங்கடா நல்ல ஃப்ரேம் அத கெடுத்துட்டீங்க சாரி சாரி என்ன சாரி ஸ்டூபிட் இல்லங்க நீங்க ஏதோ சூசைட் பண்ண போறீங்கன்னு நினைச்சி நல்லா நினைச்சீங்க இடியா தாடா கடுகு சைஸ் இருந்துட்டு நம்மள சீந்து பார்க்கறீங்களே விதையை காட்டிட வேண்டியதுதான் Thank you.
ராத்திரியில கூட அடிச்சுக்கிறாங்க பாரு ஸ்வேதா. என்னடா நெருப்பு ரொம்ப கம்மியா இருக்குது, இதுவே தாங்க முடியும்னு கத்துறாங்க. சப்போர்ட்டு குர்றாவன்ட்ட வாலிய டேய் போய் ஊத்துறா. நில கார் ஓடுதான் லாய்க்கு வா. ஐயா இந்த தப்பு நடக்காதயா, இனிமேல் இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறையா ஐயா, விட்டுடு சொல்லுங்க ஐயா, ஐயா ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா என்ன ஹோட்டலுக்கு கூட்டு போனா தலைக்கறி குடல் கறி குந்தாணி கறின்னு ஹோட்டலையே காலி பண்ணி உடம்புலாம் கொழுப்பா ஏத்தி நிக்க முடியுது. ஒரு சின்ன பையில அடிச்சு வாங்கறானா அடி வேண்டி வந்து நிக்கிறீங்க. நான் சாயங்காலம் வர்ற வரைக்கும் தமிழ் தகராறு இறக்கம் பத்தின வாழ்க்கையில இறக்கம் தான் போய் வேண்டிடு. சரிண்ணா அணி எல்லாம் நல்ல சகுனம் தான் தம்பி, பயப்படாத, இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் என்னடா உங்க அண்ணியே சொல்லிட்டா, இனிமேட்டு உனக்கு காசு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. சரி போ, போய் காலை கழிவிடுவா. ஆமா சாமி. தோ வந்துட்டேன். வாங்க வாங்க, நமஸ்காரம், வாங்கம்மா. யாரு பேருக்கு அர்ச்சனை? தம்பி பேரு சிவா, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. தம்பி இங்க இது வந்துட்டு இருக்கப்ல. சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்பூஜம். Thank you.
வரணி எங்கடா போன இவ்வளவு நேரம் ஒண்ணும் இல்ல இங்கேதானே வர சொன்னான் போருடா நல்லா இருக்க. இந்தா இன்னைக்கு ஒரு பிளாக் டீ போடு. எப்பவும் பிளாக் காபி தான குடிப்பீங்க, இன்னைக்கு என்ன பிளாக் டீ? பிளாக் காபி கொஞ்சம் கூட நல்லாவே இல்லையா? ஆமா, வந்து வியாபாரத்தை கெடுக்கிறது இல்லாம இது நல்லால அது நல்லால எதனா நொட்ட சொல்லிட்டு இந்தாங்க. எங்க உமா காணோம்? ஊருக்கு போயிச்சு. சிந்தராஜே, உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, வாழ்த்துக்கள். அதுக்கு நான் காரணம் இல்லை சார். என்னடா உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, நீ காரணம் இல்லைங்கிற? நீங்க நினைக்கிற மாதிரி இது அந்த வாந்தி இல்லை சார். டீ தூளு நினைச்சு மூக்கு பொடி போட்டு டீ குடிச்சிட்டா, காலையில இருந்து அஞ்சு வாட்டி வாந்தி எடுத்துட்டா. இது ஆறாவது தடவை. மூக்கு பொடியா? ஹலோ நூத்தியட்டா, ஓசியில பேப்பர் படிக்கிற கலவனுக்கு திமிரப்பாரு, எல்லாம் எவ்வளால வந்தது? இந்நாள் வேற நிக்காம வாந்தி எடுத்துட்டு இருக்கான். இந்த ஊர்ல 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ள படுற பாடு அந்த பகவானுக்கு தான் தெரியும். Thank you.
இன்னைக்கு சந்தையில செம கூட்டம்னே. ஆமாண்டா, அதனால இன்னைக்கு கல்லா நிறைஞ்சிரும்னே. நம்ம பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வேட்டை தான். நிஜமானே நீ சொல்றது சரிதான். என்னடா பொண்ணு தமிழ்ல மடிப்பு கேக்குது? ஆமாண்ணா. ஹேர் மணி அப்பா விஸ்வநாதன். விஸ்வநாதன் யாராது? அதானே நம்ம அமெரிக்கா விச்சு. ஓ, அமெரிக்கா விஸ்வநாதன் பொண்ணா நீ? அம்மா ஏதாவது காஃபி டீ சாப்பிடியா? இல்லைங்க வேண்டாம். என்ன பசு மிரளுது, குட்டி நல்லா இருக்கா? இல்ல ஆமாண்ணே, நான் எனக்கு சொன்னேன் வா. தாயே ஓமாதா, ஓம் சக்தி, ஓம் ஆதி பராசக்தி. எங்க அண்ணன் சொல்றதாயா? என்ன இங்க பிரச்சனை அண்ணே? இங்க ரொம்ப பேசுறானே. பின்ன என்னங்க, போன வாரம் 70 ரூபாய் வாங்குனீங்க, இந்த வாரம் 90 ரூபாய் கேக்குறீங்க? ஆமாடா, இத கேக்குறியே, அரிசி விலை ஏறினா கேக்குறியா இல்ல பெட்ரோல் விலை ஏறினா கேக்குறியா? அதெல்லாம் மேலெடுத்து வாங்குறங்க. இதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? என்னடா ரொம்ப பேசுற, எந்த ஊரா நீ? சந்தைக்கு புதுசா என்கிட்ட கை நீட்டி பேசுற, எந்த ஊரா நீ? அது எதுக்குங்க உங்களுக்கு? நான் கவர்மெண்ட் சொன்ன பணத்தை தான் கொடுப்பேன். அப்புறம் மாப்ள சௌக்கியமா? என்னாச்சு போன காரியம்? தோ இங்க இருக்கீங்களா? தோ வரையா, தோ வந்து இவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எங்க உங்க ஊர்ல பெரிய மனுஷன் யாருங்க? ஏன்பா என்ன விஷயம்? அப்புறம் என்னங்க, மாட்டு சந்தையில ஒருத்தன் போட்டு என்ன அடி அடி நடிக்கிறான், உங்க ஊர்ல கேக்குறதுக்கு நாதி இல்லையா? நிறுத்து, எந்த ஊருன்னு, என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, நான் சின்ன மனுருங்க, சந்தைக்கு மாடு வாங்க வந்தேன். உள்ள போகும்போது ஒரு ரேட் கேக்குறான், வெளியில வரும்போது இன்னொரு ரேட் கேக்குறான். அத வர வர கூட்டி வர கேக்குறான். நான் கவர்மெண்ட் போட்ட ரேட் தான் கொடுப்பேன்னு சொன்னதுக்கு என்ன அந்த அடி அடிக்குறாங்க? யாரோ ஒன்னு அடிச்சது? அதான் அங்க ஒருத்த வாட்டம் சாட்டமா வெள்ளியும் ஜலியமா திரியறானே அவன்தான். ஓ, ஆறுமுகம். ஆறுமுகமா ஏழுமுகமா? இங்க பாருங்க, ஒண்ணு உங்க ஊர் ஆளுங்களை வச்சு இதுக்கு ஒரு பைசல் பண்றீங்களா, இல்ல நான் எங்க ஊர் ஆளுங்களை கூட்டி அந்த இத பைசல் பண்ணிக்கிட்டுமா சொல்லுங்க. ஏய் நிறுத்து நிறுத்து, இந்த பாரு இது ஒரு சின்ன விஷயம், எங்க ஊர் ஆளுங்களை வச்சு நான் பைசல் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. அடுத்தது இந்த மாடல் தானே? இது ஓகேப்பா. இது என்ன பிரைஸ் சார்? இது பார்த்தீங்கன்னா 27,500 சார். சார் அப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சார், என்னென்னா இதில் நீங்கள் வித்தவுட் கிளாஸ் நீங்கள் 3D பார்க்கலாம் சார். ஆமாம், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃப்ரீ கிஃப்ட் கூட இருக்குது சார். அப்பா பார்த்து வாங்கப்பா, வாங்க வாங்க. அண்ணே வாங்க மாடிக்கு போகலாம். ஏண்டா? லேட்டஸ்ட் மாடல் சோஃபாஸ் வந்திருக்கான், போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வா சார். ரெண்டு மாடல் இருக்குது சார், ஈக்விட்டி ஒன்று இருக்குது, ரப்பர் வுட் ஒன்று இருக்குது. ஓகே, உங்களுக்கு எந்த மாடல் வேணும் சார்? வாங்க மேடம், வாங்க சார். என்ன சார் பார்க்குறீங்க? லேட்டஸ்ட் சோஃபாஸ். வாங்க சார். இது என்ன ப்ரைஸ் சார்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 சார், வித் டாக்ஸ், 5 இயர்ஸ் வாரண்டி. ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கேயே கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இல்லை எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அந்த மாடல் சார் இது ஓகே பாருங்க சார். இது ரப்பர் வுட்டு சார். இது என்ன ப்ரைஸ் சார்? 35,000 ஆகுது சார். இந்த மாடல் இது ஒன்று தானா? இல்லை சார், வேறு நிறைய இருக்கு சார். ஹாய்
இன்னைக்கு ஈவி ரொம்ப அழகா இருக்கு, எங்கேயாவது போவோமா? வாங்க வாங்க. வணக்கம் 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 தம்பி. சேர போட்டு உட்கார வேண்டியதானே, நின்றுட்டு இருக்கீங்க. இருக்கட்டும் தம்பி, பரவாயில்ல. ஏ மாரி, சேர் எடுத்துட்டு வா. அதுக்கு என்ன தம்பி, நம்மளே சேர் எடுத்து போட்டுக்குவோம். சுஜி என்னங்க, எல்லாத்துக்கும் மோர் எடுத்துட்டு வாமா. இங்க எடுத்துட்டு வரங்க. தம்பிக்கு சென்னையில வேலை சொல்லியிருந்தோம், என்னாச்சு? வேலை எல்லாம் கிடைச்சிருச்சுனா என்ன? ரொக்கம் தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இந்தாங்க, சரி உட்காருங்க. இருங்க தம்பி, கூட இருங்க. என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நம்ம இருக்கிறத ஒரு சின்ன கிராமம், இந்த ஆரம்பத்தோட தொல்லை தாங்க முடியல. என்னாச்சு, திரும்பதும் பிரச்சனையா? ஆமாம் தம்பி, நேத்து கருப்பன் ஒருத்தர் நம்ம ஊர் மாடு சிந்தையில மாடுவாங்க வந்திருக்கான் தம்பி. அப்போ ஆறுமுகத்துக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல, ஆறுமுகம் கை நீட்டி ஓய்வு டப்புன்னு அடிச்சு போட்டான் தம்பி. நல்ல வேலை அவன் நேரம் நம்ம கிட்ட வந்துட்டான். பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கிறீங்களா, இல்ல எங்க ஊர் ஆளுங்களை கூட்டு வந்து நான் அவனை அடிக்கிறமான்னு கேக்குறான் தம்பி. அவன் அடிச்சு போட்டான் ரொம்ப கேவலம் தம்பி, என்னன்னு பாத்துக்கோங்க. என்ன தம்பி ரொம்பவே யோசிக்கிறீங்க? இல்ல அவன் எப்படி ஆறான்னு தெரியல தம்பி. நான் ஒண்ணு சொல்றேன் தம்பி, இதுக்கு முடிவு கட்டணும்னா வர்ற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீங்க நெழுங்க தம்பி. நின்ற வேண்டியதான். ஐயா ஐயா, என்னங்க ஐயா ரொம்ப யோசிக்கிறீங்க? அடுத்த காயை எப்படி நகர்த்துறதுனா? நான் காய் நகர்த்துறத பத்தி யோசிக்கிறேடா. அந்த மாணிக்க பையன் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிக்கிறான்னு சொன்னீங்கல்ல ஐயா, பயந்துட்டேன்னு பாக்குறியா? காலங்காலமா இந்த ஊர் என் பாட்டனுக்கு அடிமை, என் தாத்தனுக்கு அடிமை, எங்க அப்பனுக்கு அடிமை, இன்னைக்கு எனக்கும் அடிமை, நாளைக்கு என் பிள்ளைக்கும் அடிமை. விற்றுவனா மாணிக்கலடா, வேற எவனும் உள்ள வர முடியாது. செக் அண்ணே. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஏன், தண்ணி அடிக்க வந்ததுனாலயா? நான் அதுக்கு சொல்லல அண்ணே. நீங்க பஞ்சாயத்து அலசல நிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு சொன்னப்பா. உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியாதா? அட நிஜமா தான் சொல்ற, இனிமே ஆரம்பம் அவ்வளவுதான். ஹே போதும் போதும், கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன், உள்ள போறதுக்கு முன்னாடி வா வாங்க. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே. டிவி ஆஃப் பண்றா. சுத்தி போட. நீங்க ஆஃப் பண்ண சொன்னா நாங்க விட்டுருவோமா?
போதுமா? போதும், தேங்க்ஸ், நன்றி. சரி, எடுத்து செல்லாம் காட்டு. சந்தையில் எடுத்தேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, போலாமா? சரி வா, போலாம். அடக்க முடியும். நீ வேற சும்மா இரு, நம்ம ஊருக்கு நல்லது மட்டும் பண்ணா போதும், நடக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். தம்பி, அண்ணன் சொல்றாரன்னு பாக்காதீங்க, அண்ணன் மட்டும் ஜெயிச்சா இந்த ஊரு. சிவா, என்ன நீ? ஒரு நிமிஷம். என்ன தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அம்மா, நீ அண்ணன் எலெக்ஷன்ல நிக்கிறார்ல? அண்ணன் எலெக்ஷன்ல நிக்கிறதுனாலயா? இல்ல தம்பி, நீங்க வசந்தன் கோல கண்ணாடியில நானும் பார்த்தேன். விசாரிச்சதுல அந்த பொண்ணு விஸ்வநாதனோட பொண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஆகாத பொண்ணு தம்பி. என்ன நீ சொல்றீங்க? இதுவரைக்கும் நான் உங்களை எதுவும் சொன்னதில்லை. வாக்கப்பட்டு வந்த பொண்ணுன்னா எனக்கு தெரியும். ஆரம்பத்திலே உங்க முடிவை மாத்திக்கோங்க, அதான் ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது. காலையிலேயே ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இந்தியா வரமாட்டேன்னு சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம். தாத்தா, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். சின்ன வயசுல இருந்து உன்னை ரொம்ப பாசமா வளர்த்தேன். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. நீ லவ் பண்ற சிவா அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு ஆகாத பையன். அதனால இந்த காதலை மறந்துடு. நீ நீ எதை பற்றியும் கவலைப்படாத. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ஒன்றா சரி நிச்சயம். சிவா.
மாதிரி போலீஸ்ல ஒரு வார்த்தை சொல்லி வெச்சிரலாமே அப்படி இல்லமா நம்ம ஊருக்கும் நமக்கும் ஒரு மரியாதை இருக்கு அது கெட்ற கூடாதுன்னு பார்க்கறேன் தம்பி அப்படி இருக்கறனால நம்ம சுத்துப்பட்டு கிராமத்துக்காரன் நம்மள மதிக்கிறான் ஆனா அதை கெடுக்கிறதுக்குனே இருக்கான் ஆறுமுகம் பாருங்க உங்களையே குறி வைக்கிற அளவுக்கு வந்துட்டான் பாவம் அதல தம்பி மாட்டிக்கிட்டாரு சிவா சிவா என்னடா ஆச்சு என்ன ஆச்சு சிவா அவன் தான் பண்ணான்றதுக்கு ஆதாரம் இல்லாம நாம அவனை எதுவும் பண்ணக்கூடாது ஆனா இத நான் அப்படியே விட்டுற கல்லெடுத்து அதை இம்புட்டு பயன்ட்ட கொடுத்து என் கம்பெனி மேல அடிச்சா பெரிய ஆளா நீங்க தம்பி இங்க பார் ஆளை வச்சு அடிக்கிறது அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிறதெல்லாம் உன் வேலை அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க மேலேயே கைய வச்சுட்ட பாத்து ஓ மிரட்டுற ஏய் நான் உன் வீடு தேடி வந்தது உன்னைய நான் மிரட்டுறதுக்கு என்னைய நீ மிரட்டுறதுக்கு இல்ல ஜாக்கிரத என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு
எது கழுவுற சரியாயிடும். நிறுத்து, அத நான் சொல்லணும், நீயா நானும் பாத்துருவான். அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. நான் சொல்றத கேளு, நில்லு, நில்லுமா. நீங்க வராதீங்க, போயிடுங்க தாத்தா. நீ கிட்டேன்றதுக்காக தான நான் இந்தியாவே வந்தேன். நீயே இப்படி பண்ணலாமா? நீதா அழகாதமா, அழுகாதடா சொல்றேன். இல்ல அழுகாத. இப்ப என்ன உன் பிரச்சனை? அவங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்கடா. அப்படி என்ன தாத்தா நடந்துச்சு சொல்றேன் வா. ஸ்வேதா, ஒரு காலத்துல இந்த ஊர்ல நம்ம குடும்பம்தான் வசதியிலையும் மரியாதையிலையும் நம்பர் ஒன்னா இருந்துச்சு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா எது சொன்னாலும் இந்த ஊரே கேட்கும். நம்ம தோட்டம் வயக்காடு எல்லாம் கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் எப்ப பார்த்தாலும் 100-150 பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, அது உங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொன்னதில்லை, கோயிலில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதல் மரியாதை நம்ம குடும்பத்துக்கு தான். அப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்க அக்காவும் வயசுக்கு வந்துட்டான். ஊரே திருவிழா கோலம்தான். எங்க அப்பா அசத்திட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, எங்க அக்கா பக்கத்து டவுனுக்கு போய் மேல படிக்கணும்னா எங்க அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அப்பா தான் புள்ள ஆசைப்படுது, போய் படிக்கட்டுமேன்னு டவுனுக்கு அனுப்பி வச்சாரு. எங்க அம்மா பயந்த மாதிரியே படிக்க போன இடத்துல எங்க அக்கா ஒருத்தரை காதலிச்சிட்டான். வீட்டுல ஒரே சண்டை. எங்க அக்கா விடாப்பிடியா அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிச்சான். இந்த காலத்திலேயே ஜாதி வரி பிடிச்சு அலையிறப்ப அந்த காலத்துல கேட்கவா வேணும். ஆனா அதையும் மீறி எங்க அக்கா சந்தோஷத்துக்காக எங்க அப்பா சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். எந்த ஒண்ணுமே நாம நினைச்சபடி நடக்கிறது இல்ல. கொஞ்ச நாள்லயே ஜாதி சண்டை வந்து ஊருக்கூறு அடிச்சுக்கிட்டாங்க. அப்ப எங்க அக்கா அவங்க வீட்டுக்காரருக்கு தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா செத்தே போயிட்டான். பத்தாததுக்கு எங்க அக்கா அப்பப்ப வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்க ஆரம்பிச்சான். நல்லா ஓஹோன்னு இருந்த குடும்பம் அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல எங்க அப்பா மறுக்க ஆரம்பிச்சாரு. பிரச்சனை பெருசாயிடுச்சு. அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு மண்ணவாரி தூத்தி உங்க சொந்தமே வேண்டாம், இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவுமே கிடையாதுன்ட்டு போயிட்டான். அப்பதான் அந்த வயசுலயே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த ஊரும் வேணாம், இந்த சொத்தும் வேணான்ட்டு எல்லாரையும் விட்டுட்டு கிளம்பிட்டேன். அந்த அக்கா வழி வந்தவங்க தாமா அவங்க. இதுதாமா நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. எதை எப்படியோ எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும் தாத்தா. டீ கடையில் இருக்கிற பண்ணெல்லாம் எடுத்து திங்காதன்னா கேட்டியா? இப்படி தின்னு தின்னு பண்ணு மாதிரி போயிட்ட பாரு. நீ ஏன் பொறாம பிடிச்சு புலம்புற? அடியே பொறாம இல்லடி, கல்யாணம் ஆன புதுசுல சிம்மரன் மாதிரி எவ்வளவு அழகா ஒல்லியா இருந்தா இப்ப வெயிட் போட்ட என்னால மிதிக்கவே முடியலடி. நீ இறங்கு, நான் ஓட்டுறேன். ஓட்டக்கூடாதுடி. உனக்கு எங்க அடிபட்டு ரத்தம் வருது? நல்ல வாயில வருது.
வாயில வருதுடா. அதான் கை இருக்குல்ல தொடச்சுக்க. அது உங்க பொண்டாட்டி இல்லடா, என் பொண்டாட்டிடா. பாவம் பொம்பளையா. ரொம்ப முக்கியம். டேய் அது என் பொண்டாட்டிடா. குடுங்கடா ஏண்டா, ஒரு ஆம்பளை அடிபட்டு ரத்த வர கிடக்குற என்ன காப்பாத்தாம பொம்பளை தாடிட்டு இருக்க நீ. நிறுத்தியா, பொம்பளை இறக்கப்பட்டு காப்பாத்தா ரொம்ப சந்தேகப்படுற போய. ஏன் ஆம்பளைங்களை காப்பாத்தினா இறக்கப்பட நீ. ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிர்தாயா? எனக்கு எத்தனை பொண்டாடி தெரியுமா? மூணு பொண்டாடியா? யோ, உனக்கு எத்தனை பொண்டாடி இருந்தா இல்லையா? எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அது இல்லாம இடி போயலாம் பாக்குறீங்களா? ஹலோ நூத்தியட்டா, இந்த கரட்டுப்பட்டி மண் ரோட்ல. டேய் என்ன, 108க்கு போன் பண்றேன், இந்த அடிச்சுக்கிறீல, அப்புறம் கையில கால வெட்டிக்கிறீவிய, அதுக்கப்புறம் ரத்தம் வரும், அப்புறம் ஆம்புலன்ஸ் 108 வந்தாதான் உங்களை காப்பாத்த முடியும். ஆக 108க்கு என்ன அனுப்பாம இருக்க மாட்டேன். ஆமா, அப்புறம் என்னடா மத்தியானம் என்ன சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா சமைச்சிடலாம்யா. ஏதோ ஒன்று செய் போ. சரிங்கய்யா. பா, இப்போ என்ன தான் செய்யணும்னு சொல்றீங்க? நான் அப்பவே சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. காதல் மாதிரி ஒரு அதிசயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல உருவான எதை வேணாலும் அழிச்சிடலாம், ஆனா ஒரு தடவை உருவான காதலை மட்டும் அழிக்கவே முடியாது. ஏன்னா அது உணர்வு சம்பந்தப்பட்டது. வேணும்னா இப்ப பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணுவோம். என்ன யோசிக்கிறேன், முதல்ல டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் அமெரிக்கா போகிறோம். சரி. ஸ்வேதா, இனிமே வீட்டு விட்டு எங்கே போகக்கூடாது, ஊர் கிளம்புற வழியை பாரு. உள்ள போ. என்னடா வெளியூர் வண்டி மாதிரி தெரியுது. ஆமாண்ணே, அன்னைக்கு மாட்டு சந்தையில் அடி வாங்கினான்ல அவன் தானே அது. மறுபடியும் வாங்க வரானா? டேய், வண்டியை கொடுக்குற பார்த்தா. என்னடா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? அப்புறம் பார்த்துக்கலாம் இருப்பாங்களே. என் விஷயத்தில் அதான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இங்கே பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அதான் தெரியுதே, தலைக்கு குவாட்டு கொடுத்து கொண்டு வந்தியா இல்லை ஆப் கொடுத்து கொண்டு வந்தியா? வார்த்தையை அளந்து பேசுங்க. ரொம்ப பேசுறீங்க. ஏண்டா, டீ போர்டு போட்டு வாடகை வண்டியில் வர்ற உனக்கே இவ்வளோ இருந்தா, சொந்த வண்டி வச்சிருக்க எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஏய், இன்னொரு தடவை இந்த வாடகை வண்டியில் ஊருக்குள்ள உன்னைய பார்த்தேன், ஒன்னே கொளுத்த மாட்டேன், வண்டியை கொளுத்திடுவேன். இவர்கிட்ட நமக்கு என்ன அவசியம் பேச்சு? வாங்க, நம்ம எல்லாம் போலாம். வாங்க, மொத்த மேடம் போட. எங்க இங்க பாரு, நீ எத்தனை தடவை பார்த்தாலும் அதுல என்ன இருக்கோ அதான் இருக்கும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி டக்குன்னு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதானே.
ஏங்க உங்களுக்கு பொறாம? நாங்க என்ன உங்களை மாதிரி சிகரெட் பிடிக்கிறோமா, தண்ணி அடிக்கிறோமா, இல்ல அங்கங்க நின்னு டீயை குடிச்சுட்டு இருக்கோமா? சும்மா அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், என்னை வேலையை பார்க்க விடு. எங்க யார் வேணும்? சிவா இருக்காரா? எல்லாரும் மாடியில இருக்காங்க. ஓகே. சிவா நீ யாருமா? என்னங்க இந்த பொண்ணுதான் நம்ம சிவா லவ் பண்றான். என்னது சிவா லவ் பண்றானா? அது அப்புறம் சொல்றேன். இது நம்ம ஊர் விஸ்வநாதனோட பொண்ணு. அப்படியா? இத பாருமா, நீ யாரோ எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா வந்திருக்கத பார்த்தாலே தெரியுது வந்த வழியே திரும்ப போயிரு. எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க நல்லவரன்னு நினைச்சு வந்தேன், ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க எல்லாரோட சம்பந்தத்தோடையும் எங்க கல்யாணம் நடக்கும். ஏன்னா சிவாவை நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். என்னடி இது புது பிரச்சனை? உங்களுக்கு தாங்க இது புது பிரச்சனை. விடுங்க, நடக்கிறது நடக்கும். காதல் ஜெயிக்கணுமா வேணாமா? வந்து கம்முன்னு உட்காந்துட்டே இப்படி கருப்பு டீ வேணுமா கருப்பு காப்பி வேணுமான்னு சொன்னாதானே தெரியும். ஏதோ ஒண்ணு குடுறா. ஏன் அப்புறம் அதை வச்சு உங்க நாடகத்தை ஆரம்பிக்கலான்னு பாக்குறீங்களா? ஏண்டா நீ என்ன குத்தி பாக்குற, ஒரு கருப்பு காப்பி கொடு. சார் உங்களை இப்படி பார்க்கவே பிடிக்கல சார், சந்தோஷமா பேசுங்க சார். அது என்னமோ தெரியலடா, நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு, ஆனா இங்க வந்தாதான்டா சந்தோஷமா இருக்கு. இல்ல சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நாங்க சந்தோஷமா இருக்கோம். அடியே உமா என்னையா? உமா இங்க வா. என்ன இருந்தாலும் வெளியில சொல்லுங்க சார், மனசுல வச்சுக்காதீங்க. என்னையா
இங்க பாருடி சார் வந்ததுல இருந்து உம்முன்னு இருக்காரு எப்ப பார்த்தால கலகல சிரிச்சு பேசுவார்ல இன்னைக்கு உன்ன கூட என்ன எதுன ஒரு வார்த்தை கேட்கல என்னன்னு கேளு என்ன சார் ஆச்சு நேற்றிருந்தார் இன்று இல்லை இன்றிருப்பார் நாளை இல்லை இதில் நீ என்ன நான் என்னடா இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல எந்த நேரத்துல ஏதோ உளறறான் பாரு Very good. அப்படிதா. இங்க பாரு பிரதீப். இப்படி இந்த கையில பேட் வச்சிருக்கமா? காக்க மெதுவா. ஓகே பா நீங்க முதல்ல அடி. அப்படி அடிக்கணும். அது சூப்பர். பரவால பரவால இங்க கொண்டு அடி அடி. டாடி ஒழுங்கா அடிடா. இங்க ஒரு காக்கு இருக்கு வாடா. இங்க வா. இங்க பாரு. அதேதான். அப்படி மெதுவா அடி. ஓகே டாடி. அடி அடிக்கிறீங்க. ஒண்ணு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல. வா வா எடுத்து வா. குடு. ஐயா. குடு பிரதீப். இந்தாங்க. ஐயா. ஏய் உன்னை எத்தனை தான் சொல்லியிருக்கேன் வீட்டு பக்கம் வரக்கூடாது கெஸ்ட் ஹவுஸோட இருந்து பாட்டிக்கன்னு எதுக்கே வந்த விஷயம் அந்த அளவுக்கு முக்கியன்றனால தான் வீடு வரைக்கும் வந்தேன் இல்லைனா வருவனா என்ன விஷயம் இதை பாருங்க சொன்னா கேளுடா போ சரிப்பா யோ உள்ளவையா சரிங்க ஐயா என்னங்க வச்சிட்டில்ல போ போடி ஐயா நீங்க இவனை மாட்டு சந்தல வச்சு அடிச்சதாக நம்ம பசங்க சொன்னாங்க ஆமா அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு அந்த அமெரிக்க விச்சு பொண்ணு போட்டோ எடுத்திருந்தா ஐயா இப்ப புரிஞ்சு போச்சு ஐயா இதெல்லாம் அந்த மாணிக்கத்தோட தம்பி சிவாவோட வேலை தான் என்ன அந்த பொண்ணு அந்த பையனை சேர்ந்து சுத்துறத நானே அங்கங்க பாத்திருக்கேன் அப்படியே அவங்க தெரியாம முடிச்ச போட்டு விட்டாங்க அதை எப்படி உடைக்கிறேன்னு பாரு டேய் வாடங்க அண்ணே ஏண்டா எதுக்குடா ரவுண்டா கட்டி வச்சிருக்காங்க கார் அப்படியே அங்கே சுற்றி போய் நிற்கணும் தானே 5 லட்சம் ரூபா கொடுத்து எதுக்கடா கார் வாங்கினேன் இங்கே தான் நடந்து போகிறதுக்கா நம்ம தண்டா அடித்தடி வெட்டு குத்துன்னு ஊருக்குள்ள வெட்டி ஏத்திடுறான் இங்க பாரு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகி பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க இல்ல என்ன கதையா சொல்லிட்டு வாட ஐயா யார பார்க்கணும் போய் செடிக்கு தண்ணி ஊத்துறேன் உள்ளையும் பக்காவா தான் கட்டி வச்சிருக்காங்க இல்ல வீட்டுல யார் நீங்க என்ன வேணும் உன் புருஷன் வர சொல்லு அவர் ஊருக்கு போயிருக்காரு வர கொஞ்ச நாள் ஆகும் என்ன விஷயம் பொம்பளை கிட்ட என்ன பேசுறது ஆம்பளைங்க இருப்பாங்க யார் நீங்க ஏமா இவங்க எல்லாம் யாரு இவர் யாரு எங்க மாமா அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு அமெரிக்கால இருந்து வந்தமா தோட்டத்துல ரெண்டு இளநீ வெட்டி குடிச்சமானு ஜாலியா இருந்துட்டு ஃப்ளைட்ல போயிட்டே இருக்கணும் அத விட்டுட்டு போட்டோ எடுக்கிறேன் களைய வளர்க்கறேன்னு வம்ப வளர்க்க கூடாது புரியுதா
இங்க பாருப்பா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா நாங்க அமெரிக்கா போறோம், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. டேய், கிளம்ப டென்ஷன் ஆயிட்டடா. நாங்க கிளம்புறோம். இதுக்கு மேல பிரச்சனை வளந்துச்சு. அப்புறம் ஒரு பய இங்க இருந்து கிளம்ப முடியாது. கொண்டா, உன் புருஷன்ட சொல்லி வை. என்னங்கண்ணா? போஸ்ட் அடிச்சு ஒட்டி என்னை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தா வீட்டை சுத்தி ஒட்டி அழகு வாங்கடா. இது பார் சிவா, நீ இந்த ஊருக்காக பண்றியோ இல்ல உங்க அண்ணனுக்காக பண்றியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டு தெரியும். என்னடா பிரச்சனை குடும்பம் இப்போ இதனால ஏன் சேரக்கூடாது? எங்க காதல சேர்த்துவீங்க என்ன ஓரங்கட்டுறா ஜாட சொல்லியே அங்கிருந்த பார்வ அடியே
நமக்கு இந்த இடமும் சரிப்பட்டு வரலடி. எங்கயாவது ஆறு குளம்னு போய் போய் அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். வா. என்னடா ஏதோ சொல்லணும்னு சொன்னியே சொல்லு. ஐயா அது வந்து அதான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டியே சொல்லி தொலைடா. அந்த நன்றியோட சொல்றேன். 50 வருஷமோ அதுக்கு மேலேயோ உங்க பரம்பரை பேச்ச உங்க பேச்ச கேட்டாலே இந்த ஊர்க்காரங்க பயப்படுவாங்க. ஏய் எது பேசினாலும் பளிச்சுன்னு பேசு. இந்த வலவல கொலகொலன்னு பேசாத. அது வந்து சொல்லு. அவங்க ஏதோ நல்லா வளர்ந்துட்ட மாதிரி தெரியுது. போஸ்ட் அடிச்சு ஒட்டி நம்மள நார் அடிச்சிட்டாங்க. நீங்க கொஞ்சம் உஷாரா. வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பு. சரிங்க ஐயா கிளம்பு கிளம்பு. ஸ்வேதா 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 எங்க? ஏப்பா இவ்வளவு உரிமையோடு என் வீட்டுக்குள்ள வந்து ஸ்வேதாவை கூப்பிடுறிய, நீ யாரு? உங்களையும் உரிமையோடு கூப்பிடணும் தான் ஆசைப்படுறேன். ஆனா பெரியவங்க நீங்க செஞ்ச தப்புக்கு நாங்க பலிகேடாயிட்டோம். நான் வடிவாம்பிகை பேரன். பிரபாகரன் எங்க அப்பா, மாணிக்கம் எங்க அண்ணன். இப்ப சொல்லுங்க, நான் ஸ்வேதா உரிமையோடு கூப்பிடலாமா? நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், எங்களை சேர்த்து வைங்க. எங்க இது வரைக்கும் நீங்க சொல்றதை கேட்டுதான் நாங்க நடந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத கேக்குறீங்களா? இந்த ஊரே ஒன்னு திரண்டு ஒரே பக்கமா நிக்குதுங்க, நமக்கு இது தேவையா? பிரியாணி கேட்டா காலங்காலமா உங்க குடும்பத்துக்கு இந்த ஊரே அடிமைன்னு சொல்றீங்க. அடிச்சு அடிமையாக்குறத விட அன்பால அடிமையாக்குறது தாங்க பெருசு. சிக்கன் எடுத்து வை. அது மட்டும் இல்லங்க, நம்ம பையன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னா நாம மாறி தாங்க ஆகணும். நல்ல விஷயத்துக்கு மாறுறது தப்பு இல்லையே. பத்தாதுக்கு இந்த பரதேசி வேற ஏதோ சொல்றான், அவன் சொன்னா நடக்கும்னு இந்த ஊரே நம்புதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு ஐயா. வேணையா ஐயா, வேணையா ஐயா. அந்த முத்துசாமி போன வாரமே வந்து மருந்து அடிக்க சொன்னே. ஆமா ஐயா. என்னாச்சு? வரேன்னு சொன்னாயா? ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் வரலங்க ஐயா. அதுக்காக அப்படியே விட்டுறதா? இந்த கோவிந்தனுக்கு போன் பண்ணி சொல்லு. சரிங்க சொல்லிடுறேன். ஐயா அங்க பாருங்க ஐயா, ஆர்வம் யாரோ பொண்ணை கடத்திட்டு போறாயா? பொம்பளை கடத்துற அளவுக்கு வந்துட்டானா? ஹலோ
சொல்லு தம்பி. அப்படியா? சரி சரி தம்பி, நம்ம அண்ணனுக்கு ஆறுமுகத்துக்கு அங்கே ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வண்டியில் ஒருத்தர் ஒருத்தர் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? நம்ம தோட்டத்துக்காரன் ஃபோன் பண்றான். சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லாத. தோடு
என்ன இல்ல நான் பாத்துக்கறேன் என்னடா பாத்துக்கறேன் ஐயா யாரோட அடிக்கிறது தர்மம் தனை சூது கவ்வும் மறுபடியும் தர்மம் வெல்லும்.